ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் தைச்சு முடிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து இதை எடிட் பண்ணி உங்களுக்கு கால் மணி நேர வீடியோவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் தைக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணி வச்ச உடனே அதையெல்லாம் ஈவனாக எடுத்து வச்சுட்டு, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க வேண்டியது அப்படின்றது கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பீஸில் ஒன்றா முடிச்சுட்டு தையல் போட்டிருக்கேன், ஒரு பீஸில் அரை இன்ச் முடிச்சு தையல் வந்து போட்டுக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாகும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகும். ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக வந்து தைக்க முடியும். இப்போ பட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேலே வந்து நான் லைனிங் வந்து வச்சுருக்கேன். பட்டி எந்த சைடு தைச்சு முடிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு பட்டி, ரெண்டாவது பட்டி அதே பக்கம் தான் எடுக்கணும். இப்போ எனக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா நான் பேக் சைடு வந்து அடுத்த பட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இந்த டாப் ஸ்டிச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படிமானத்தை எல்லாம் வந்து இருக்கும். அதாவது கிளாத்தை வந்து நம்ம உள்ளே நல்லா மடித்து விடுறதுக்கு, படிமானமாக இருக்கிறதுக்காக டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது ஒரு அரை இன்ச் விட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் எஜ்ஜிலையும் போட்டுக்கலாம், டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம். அடுத்தது லைனிங் கிளாத் சுற்றியும் ஓரத்தில் வந்து ஓரத்தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பட்டி தைச்ச உடனே பட்டியை வந்து கட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்னெல்லாம் தைக்கணுமோ, என்னெல்லாம் ஜாயின் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக வந்து கட்டிங் வந்து பண்ண முடியும். அடுத்தது ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவில் வந்து அடிப்பக்கமாக ஒரு கிளாத் வச்சுட்டு ஒரு தையல் போட்டு பிசுறு வந்து உள் பக்கம் திருப்பி விட்டு மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கேன். அடுத்தது மேலே இருக்க பீஸில் மேல் பக்கமாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய கிளாத்தை வந்து மேலே வச்சுட்டு அரை இன்ச் தையல் போட்டு கிளாத்தை திருப்பி மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்தது இப்போ ஸ்லீவ் வந்து மெயின் கிளாத் மேலே வந்து கரெக்டாக வந்து எடுத்து வைக்கிறோம். இப்போ நான் எப்படி எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் வந்து வச்சுக்கிறேன். அடுத்த பீஸ் இந்த சைடு வந்து, அதாவது லைனிங் கிளாத்தை நீங்கள் திருப்பி வைக்கும்போது எந்த சைடு முடியுதோ அடுத்த சைடு அந்த பக்கம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு லைனிங் அந்த ஸ்லீவ் கிளாத் வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ பேக் சைடு ஆரம்பிக்கிற மாதிரி நான் வந்து வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு கீழே வந்து தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா பட்டி, ஸ்லீவ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு அப்படின்றது இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணி தையல் வந்து போட்டுக்குங்க. லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்க முடியும். ஏன்னு கேட்டால் நம்ம இதெல்லாமே நேர் தையல் தான் வந்து போடுறோம், அடித்து திருப்பி மேலே தையல் போட போகிறோம். அதனால் வந்து இதெல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து போட முடியும். அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே வந்து எஜ்ஜு தையல் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு அரை இன்ச் கேப் போட்டு கூட இன்னொரு தையலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்லீவ் அடித்து முடித்த உடனே மறுபடியும் அடுத்த ஸ்லீவை வந்து அப்படியே எடுத்துக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்லீவ் அடித்து முடிச்சுட்டு மறுபடியும் அதை சுற்றி எல்லாம் ஓட்டிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் நீங்கள் வந்து ஸ்லீவ் எடுப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அடுத்த பீஸையும் எடுத்து தைக்கும்போது உங்களுக்கு டைமிங் வந்து கண்டிப்பாக குறையும். ஒரு மணி நேரத்தில் வந்து ஈஸியாக தைக்க முடியும். இப்போ லைனிங்குடைய எட்ஜில் வந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஸ்லீவும் எஜ்ஜு தையல் அப்படின்றது கரெக்டாக அந்த ஓரத்தில் தான் வந்து போடணுமே தவிர, சில பேர் வந்து கால் இன்ச் விட்டு வந்து தையல் போடுவீங்க, அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து நறுக்கிடுவீங்க. அதனால் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அந்த பிரச்சனை வந்து வரும். அதனால் ஓர தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இப்போ பேக் சைடு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோடைய உள் பக்கம் வந்து நான் லைனிங் வந்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஈவனாக எல்லா பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ நான் எப்படி அதை ஒரு பக்கம் வந்து மடித்து விட்டு தையல் வந்து போடுறேனோ அது மாதிரி போடுங்க. உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அகலம் வந்து ஆகாது. ஏன்னா கொஞ்சம் நெக்கை வந்து தள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு கழுத்து அகலமாகும், ஷோல்டர் லூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின் வந்து பண்ணிக்கிங்க. லைனிங்குடைய எஜ்ஜில் ஃபுல்லாக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பேக்கில் நம்ம டாட் போடுறதுக்காக கட்டிங் பண்ணும்போதே நான் டாட் எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங் நேர் நம்ம அப்படியே வந்து டாட் பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சைடும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எதையுமே வந்து
மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணல, எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணல. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸையும் தனியாக லெஃப்ட் சைட் ரைட் சைட் அப்படின்றது தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நான் வந்து மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கிறேன், ஏன்னா நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அடித்து திருப்பி தையல் போடுறீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சுக்கோங்க. இது வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றனால இழுக்காமல் தைக்கணும். நான் இதை எப்படி வந்து தைக்கிறேன் அப்படின்றது பார்க்கும்போதே தெரியும், அந்த ஃபிங்கர் மட்டும்தான் லைட்டாக வந்து நமக்கு லைனிங் மேலே படுமே தவிர கொஞ்சம் நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அளவு வந்து மாறிக்கும். நெக்கு இது எதையுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்கும்போது சில பேர் வந்து லைட்டாக தைச்சிட்டு அதை மறுபடியும் கையில் வந்து தேய்ச்சி விடுவீங்க. அந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், கிளாத் வந்து கண்டிப்பாக 1.5 to 1/2 inch வந்து எக்ஸ்ட்ரா வந்து வந்துடும். அப்போ நீங்கள் போட்ட அளவுப்படி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வராது. அதனால் கிளாத் எதுவுமே நீங்கள் ரொம்ப அதிகமாக டச் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ டாட் வந்து போட்டுக்கிறேன், 1 inch. நீங்கள் அதெல்லாம் மார்க் பண்ணி கூட தையல் வந்து போட்டுக்கோங்க, நான் அப்படியே வந்து தையல் போடுறேன். ரெண்டாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸையும் ஈவனாக மடிச்சுட்டு 2.75 inch வந்து போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு அந்த சென்ட்ரு டாட்டோட சேர்த்து பிரின்சஸ் மாடலை நான் வந்து சேர்த்து தையல் வந்து போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே உள்பக்கம் மடிச்சு விட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த சைடு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே லெஃப்ட் சைட் ரைட் சைடு அப்படின்றது நம்ம லைனிங் கிளாத் வந்து ஜாயின் பண்ணும்போதே கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். புதுசாக தைக்கிறவங்க கண்டிப்பாக மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே தையல் போட்டு பாருங்கள். டாட் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து இருக்கும், மாறாது. பிரின்சஸ் மாடலை நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கப்பு எடுப்பாக இருக்கும், ஆனால் வந்து ஷார்ப்பாக வந்து இருக்காது. இப்போ நம்ம ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து அந்த பிரின்சஸ் மாடலில் ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை முடித்த உடனே அந்த ஃப்ரண்ட்டு ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது பட்டி வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சுருங்க. இப்போ அடுத்த ஃபஸ்ட்டு ஒரு பட்டி வந்து நம்ம தைக்கும்போது அந்த பட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch அந்த பட்டியில் கிராஸாக அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பட்டன் பீஸ் வைக்கும்போது அந்த இடத்துல வளைவாக எதுவும் இல்லாமல் நேராக இருக்கும். சில பேர் தைப்பாங்க பட்டன் பீஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கோணையாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நேராக இருக்கணும் அப்படின்னா இப்போ பட்டி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்து யாராக இருந்தாலும் தைக்க முடியும். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரு பீஸை ஒன்றா மடித்து தைச்சோம்ல அதில் வந்து 1/2 inch மடித்து வச்சுட்டு 1/2 inch அளவுக்கு நெக்கில் வந்து இழுக்காமல் தையல் போடுங்க. கொக்கிப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து வரும், அதனால் இழுக்காமல் தையல் போடுங்க. மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூல்லாம் கட் பண்ணிவிட்டு கிளாத்தை உள் பக்கம் திருப்பி இழுக்காமல் மறுபடியும் மேலே வந்து தையல் போட்டுக்குங்க. இது கொக்கிப்பட்டி இழுத்து வரும், அதனால் ஜஸ்ட் ஃபிங்கர் மட்டும் வச்சு டச் பண்ணி நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா இழுக்காது. அடுத்தது இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீப்பட்டி வந்து வச்சுக்கலாம். ஒரு பீஸில் 1/2 inch முடிச்சு தைச்சோம்ல அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள் பக்கம் வச்சுட்டு மேலே 1/2 inch அளவுக்கு தையல், 1/2 inch அளவுக்கு தையல் போட்டுட்டு கிளாத்தை திருப்பி மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டு நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் வரைக்கும் மட்டும் இந்த கிளாத்தை இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுவீங்க. மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க, அதுக்கப்புறமா வீ அடித்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா சென்டர் தையல் நீங்கள் போடலை அப்படின்னா உங்களுக்கு கிளாத் வந்து ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும், கோணையாக போகும். அதனால் சென்டரில் ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீ வந்து போடுங்க. வீ போடும்போது நல்லா லாக் ஸ்டிச் வந்து போட்டு போடும்போது உங்களுக்கு கொக்கி மாட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வீ அடிக்கிற இடம் எந்தெந்த இடத்துல அடிக்கலாம் அப்படின்னா பட்டியில் ஃபஸ்ட்டு கீழே அடிங்க, பட்டிக்கு சென்டரில் அடிங்க, ஃப்ரண்ட்டு பட்டியும் ஜாயின் பண்ணுற இடத்துல அடிங்க, ரெண்டாவது டாட் கிட்ட ஒன்று போடுங்க, மேலே நெக்கு எஜ்ஜில் வந்து ஒன்று போட்டுக்குங்க. இந்த மாதிரி 5 வீ வந்து நீங்கள் போட்டுக்கலாம். மை கட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம். இப்போ அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 inch முடித்து நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாதி ப்ளவுஸ்க்கு மேலே தைச்சு முடிச்சிட்டோம். இன்னும் மீதி பாதி ப்ளவுஸ் தான் இருக்குது, அதை இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து தைச்சு முடிக்க முடியும். அடுத்தது ஒரு ஸ்கேலில் லைன் போட்டோம்ல அந்த அளவுக்கு வந்து மடித்து விட்டு நேராக தையல் வந்து போட்டுக்குங்க. இதை போட்டு முடித்த உடனே அப்படியே கிளாத்தை வந்து திருப்பிட்டு டாட் வந்து போட்டுக்குங்க. டாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நான் அந்த மார்க் பண்ண அந்த லைன் மேலே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கும்போது உங்களுக்கு அந்த கோடு மேலே தையல் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஷோல்டரில் அரை இன்ச் வந்து விட்டுருக்கோம்னா கரெக்டாக அரை இன்ச் வச்சு தையல் போட்டுக்கோங்க. கால் இன்ச் விட்டுருக்கீங்க அப்படின்னா கால் இன்ச் வச்சு தையல் போட்டுக்கோங்க. எப்பயுமே தையலுக்காக எவ்வளோ வந்து நீங்கள் கட்டிங்கில் விட்டுருக்கீங்களோ அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு துணியை நம்ம தைக்கும் போது தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது. அடுத்தது கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அரை இன்ச் மடித்து விட்டு நெக்கில் வந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். கிராஸ் பீஸ் கொடுக்கும்போதுமே நெக்கு வந்து நீங்கள் இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்கணும். இழுத்துட்டீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை விட நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து கொஞ்சம் நீளமாக வந்து வந்துடும். பேக் சரி பீஸில் பிரச்சனையே இல்லை, இழுத்தாலும் துணி வராது. ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு வந்து இழுத்து வரும், ஏன்னா அது கிராஸ் பீஸ் அப்படின்றனால இழுத்து வர வாய்ப்பு இருக்குது. இழுக்காமல் அழுங்காமல் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி அரை இன்ச்சை உள்பக்கம் முடிச்சு விட்டு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது அந்த வளைவாக இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. ஏதோ ஒன்றுமே நீங்கள் வந்து இப்போ கட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது அது நம்ம வேறு எந்த ஒரு நினப்பில் இருந்தாலும் நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை எடுத்து தைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பிசுற அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து உள்பக்கம் அடித்து விட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதையும் நீங்கள் இழுக்காமல் தான் போடணும். பேக் சைடு பிரச்சனையே இல்லை நீங்கள் இழுத்தாலும், ஆனால் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடு வரும்போது இழுக்காமல் தையல் போடணும். ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தைக்க முடியும். ஆனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கணும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வந்து தைக்கணும். மெதுவாக தைக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக தைக்கணும். அதுவே வேகமாக நேர் தையல் அப்படிலாம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் வேகமாக வந்து தைக்கலாம். ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது அந்த மாதிரி இடம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். எந்த இடத்துல வேகமாக தைக்கணும், எந்த இடத்துல பொறுமையாக தைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக வந்து டைமிங்க்கு ஸ்டிச் பண்ண முடியும். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டு மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நெக்கு அந்த கிளாத்தை மடித்து விட்டு எஜ்ஜில் வந்து ஒரு தையல். நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், உங்களுக்கு கழுத்து வந்து நீளமாக வராமல் இருக்கணும். அளவு ப்ளவுஸை விட நீங்கள் தைச்ச ப்ளவுஸில் வந்து கழுத்து வந்து அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் இந்த மாதிரி நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது தான் அது வந்து இழுத்து வந்துடும். பேக் சரி பீஸ்னால் பிரச்சனையே கிடையாது, ஃப்ரண்ட்டு நீங்கள் தைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிளாத் வந்து இழுத்து வரும். ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு நேர்கட்டிங்கில் இருக்குது அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லை, இழுத்து வராது. அடுத்தது கிளாத்தை உள்பக்கமாக வந்து திருப்பிட்டு அந்த அரை இன்ச் கேப் விட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இது வெளிப்பக்கமாகவும் வச்சு போட்டுக்கலாம், உள்பக்கமாகவும் வச்சு போட்டுக்கலாம். இது முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் கரெக்டாக நமக்கு எவ்வளோ வந்து இப்போ ரெண்டே கால் வந்து வேணும் அப்படின்னா ரெண்டே கால் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் மீறி உங்களுக்கு அந்த சைடில் எச்சா இருக்குன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து எந்த சைடு ஸ்லீவ், இப்போ பேக் சைடுனா பேக் சைடு ஸ்லீவ் வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து நான் செக் பண்ணி ஆம் ஹோல் சைடுலேருந்து வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆம் ஹோல் சைடுலேருந்து தையல் வரல அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து சென்டர் எடுத்து இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி அப்படி கூட நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் கிளாத்தை இழுக்கக்கூடாது, கீழே அடியில் இருக்க கிளாத்தை கூட லைட்டாக இழுக்கலாம், ஆனால் ஸ்லீவ் கிளாத்தை வந்து இழுக்காதீங்க. ஸ்லீவில் ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்ட தையல் மேலேயே தான் இன்னொரு தையல் வந்து போடணும். இப்போ அடுத்த சைடு ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா சிசர் கட் இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு கரெக்டாக செக் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதுமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நீங்கள் தூக்காமல் வந்து தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேராக அந்த வளைவாக ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே நம்ம அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டிச்சிங் பண்ணும்போதுமே அந்த ஷோல்டர்கிட்ட நேராக நல்லா வர்ற மாதிரி தைக்கணும். வளைவாக அந்த இடத்துல நெளிவாக இருக்கிற மாதிரிலாம் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோணையாக போயிடும். அப்போ ஷோல்டர் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். வி சைடு வந்து பார்த்திங்கன்னா பட்டி சுற்றளவு ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் கிட்டே லூஸ் வரக்கூடாதுன்னா இப்போ நான் ஆம் ஹோல் ரவுண்டு எப்படி வந்து செக் பண்ணி மார்க் பண்ணினோம் அதே மாதிரி வந்து பண்ணுங்கள். சைடு தையல் ப்ளஸ் மாதிரி வரணும்னா ரெண்டு பீஸையும் கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுட்டு தையல் போடுங்க. கீழே வந்து பட்டி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு அதை ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூணு தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே பேக் சைடு தான் அளவு வந்து எடுத்துக்குவேன், நீங்களும் பேக் சைடு அளவு எடுங்க. ஆம் ஹோல் ரவுண்டு கண்டிப்பாக நான் செக் பண்ணுற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக டேப் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஷோல்டர் அந்த பக்கம் உங்களுக்கு ஸ்லீவில் சுருக்கம் லூஸ் இந்த பிரச்சனையே இருக்கவே இருக்காது. ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு தைக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.